ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லியோ படம் ட்ரெய்லர் போயிட்டு வந்து தான் பார்க்க போகிறோம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் சீனில் காஷ்மீராக தான் நம்ம காட்டுறாங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் பரபரன்னு ஓடிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு ஹைனாவை பார்த்தா பயந்து ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய சம்பவம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரில் சாண்டியை சிரிச்ச முகமாக காமிச்சிருக்காங்க. நம்ம தளபதி ஒரு சைக்கோன்னு ஒன்று கரெக்டாக இவரை காமிப்பாங்க. இவரும் சைக்கோ மாதிரியே ரியாக்ஷன் வர்றாரு. ஸோ நம்ம தலைவர் மிஸ்கின் வந்து சாண்டியை தான் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம தளபதி சொன்ன அந்த சைக்கோ நம்ம சாண்டியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்குது. அடுத்த சீனில் போலீஸ்லாம் ரைடு விட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கு கடத்தில். ஸோ அதை நம்ம ஜிவிஎம் தான் நினைக்கிறேன், ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு இந்த படத்தில். ஸோ அடுத்துக்கடுத்து இந்த பையனோட ஒரு லுக்கு காட்டுறாங்க. அந்த லுக் பார்த்தீங்கன்னா இந்த பையன் தான் ஈட்டி எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இந்த ஈட்டியை கண்டிப்பாக அந்த ஐனாவுக்கு தான் எய்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐனா பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு வர மாதிரி அந்த பையன் எய்ம் பண்ணி நிற்கிற மாதிரி இருக்கு. தெரிஞ்சு இந்த ஐனாவை ஏவி விட்டது கண்டிப்பாக நம்ம சாண்டி மாஸ்டராக தான் இருக்கணும். சாண்டி மாஸ்டர் மூஞ்சிலே ரத்தம் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி ஐனா முகத்திலேயே பயங்கரமாக ரத்தம் இருக்கும். ஸோ நம்ம தலைவர் தளபதியை காட்டும் போது பார்த்தீங்கன்னா அசால்ட்டான லுக்கில் பார்க்குறாரு. ஸ்டார்டிங்கை ஒரு கேஷுவலான கேரக்டராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் வந்து ஏன்னா நம்ம அர்ஜுன் வந்து க்ரௌடாக பேசிக்கிட்டு இருக்காரு. க்ரௌடுக்கு நடுவில் கண்டிப்பா யாரும் பிடிக்கிறக்காண்டி அப்படி யாருக்கும் ஹெல்ப் பண்றக்காண்டி தான் அந்த மாதிரி நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். மேபி அர்ஜுன் வந்து தளபதி ஹெல்ப் பண்ற மாதிரி கூட இருக்கலாம் கேங் வச்சுட்டு. ஸோ அடுத்து காஷ்மீர் சீனில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது தளபதிக்கு ஒரு கால் வருது. இந்த இடத்துல கண்டிப்பாக வில்லே பேசுகிற மாதிரியும் அந்த இடத்துல ஒரு ஃபைட்ஸ்ன்னு வைக்க போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல தளபதி அட்டாக் பண்ண வந்தீங்களா எல்லாத்தையும் அடிச்சு போட்டிருப்பாரு. ஸோ அதனால தான் போலீஸ் வந்து தளபதியை கைது பண்ணிட்டு கொடுப்பறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீனை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னே பகல் டைம் அது மாதிரி மக்கள்லாம் ஓடினாங்க பார்த்தீங்களா அந்த இடம் மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக தளபதி வந்து ஐனா கிட்ட ஃபைட் தான் பண்ணியிருக்காரு. போக போக ஐனா ஃபைட் சீனை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கப்புறம் நெருப்புக்கிட்ட நம்மளோட யங் அர்ஜுனை காட்டுறாங்க. ஸோ நம்ம அர்ஜுனுக்கும் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஷ்பேக் நினைக்கிறேன் மறக்காம தீவிர விஜய் ஃபேன் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஹார்ட்டா போட்டு விடுங்க.